அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்திலே 4:4 வசனத்திலே ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். அவர் எங்கிருந்து எழுதுகிறார் தெரியுமா இந்த வசனத்தை? அவர் சிறையில் இருந்து இந்த வசனத்தை எழுதுகின்றார். அப்போ சிறையில இருக்கின்ற ஒருவர் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லும்போது என்ன மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே, அவர் கடந்து வந்த பாதையிலே அப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் கடந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றவர்களும் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். சிறைபிடிக்கப்பட்டு ஜூலியஸ் என்கின்ற செஞ்சூரியன் 100 அதிபதியிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றார்கள். கப்பலிலே செல்கிறார்கள், ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு. கப்பல் காற்றினாலே அலக்கழிக்கப்படுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 நம்முடைய கவனத்தை திருப்பும் பார்க்கும்பொழுது 10 வசனத்திலே பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு எச்சரிப்பு கொடுக்கின்றார். வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் எச்சரிப்பு வரும்பொழுது, கர்த்தருடைய செய்தியாக வரும்பொழுது நாம் கவனத்தோடு அந்த செய்தியை கேட்டு அலட்சியமாய் இருந்தால் பல பிரச்சனைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆனால் அந்த செய்தியை கேட்டு அதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்ன செய்தியை அவர் சொன்னார் என்று பார்க்கும்பொழுது 10 வசனத்திலே, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இந்த எச்சரிப்பு வருதுங்க, ஆனா அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவங்க எப்படி தெரியுமா, நம்ம அவங்க என்ன சொல்றது அவருக்கு என்ன தெரிய போகுது? நான் யார தெரியுமா நம்புவேன், நான் சில கன்சல்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படிதான் அங்க கப்பல்ல மாலுமியையும் அந்த கப்பலுடைய எஜமானரையும் நம்பினான். என்ன ஆச்சு தெரியுங்களா? கொஞ்சம் ஒரு 2-3 வசனங்களை தாண்டி போகும்போது நமக்கு வாழ்க்கையிலே கார்னர் தெரியும், ஆனா கார்னருக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த முடிவு வரைக்கும் நமக்கு தெரியும், அந்த முடிஞ்ச பிறகு நம்ம அந்த பெண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது லைஃப்ல. அப்படிதான் 13 வசனத்திலே தென்றல் மெதுவாய் அடித்தது, 14 வசனத்துல அந்த தென்றல் பெரும் காற்றாய் மாறுகின்ற சூழலையை பார்க்கின்றோம். நமக்கு தெரியாது அந்த காலத்திலேயே புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க. 14 வசனத்துல யூரோ கிளைடோன் என்கின்ற ஒரு டெம்பஸ்டுவஸ் விண்ட், ஒரு பெரிய புயல் காற்று ஏற்படுகின்றது. அந்த புயல் காற்றிலே அப்படியா எல்லாம் சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது 18 வசனத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் பவுல் என்ன சொன்னாரோ அதே நடக்கின்றது. மேலும் பெருங்காற்று மழையிலே நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எரிந்தார்கள். 10 வசனத்துல எச்சரிப்பு வந்தது, சரக்குகளை தண்ணீர்ல தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு. அந்த எச்சரிப்புக்கு கவனம் செலுத்தாம அவங்க நிக்காம வந்ததுனால பிரச்சனை. இப்போ அவங்க கொண்டு போகிற கார்கோ ஷிப்ல இருக்கக்கூடிய அத்தனை சரக்குகளையும் எரிந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்கள் நம்பிக்கை எங்க இருந்ததோ அதெல்லாம் தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை தொடர்ந்து பார்ப்போமே ஆனால் 18 வசனத்திலிருந்து கொஞ்சம் கடந்து போகும்போது சாப்பிடுறது கூட ஒன்றும் இல்லைங்க. 22 வசனத்திலே வாக்குத்தத்தமாய் இன்றைக்கு நமக்கு வருகின்ற ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? 22 வசனத்திலே, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்ட அடுத்த வசனம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்பதே. அப்படி ஒரு வாக்குத்தத்தங்க, நீ பயப்படாத, கப்பல் சேதமே அன்றி ஒரு பிராணசேதமும் ஏற்படாது அப்படி சொல்லிட்டு அப்படியே நாம வசனத்தை அந்த இந்த நிகழ்வை நீங்க படித்து பார்ப்பீர்களே. ஆனால் அவர்கள் எந்த ஒரு 33 வசனத்துக்கு கடந்து செல்வீர்களே ஆனால் 33 வசனத்திலே பொழுது விடிகையிலே எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னாராம். ஏன்னா எல்லாம் தூக்கி போட்டாங்க, சாப்பாடு இல்ல. எத்தனை நாள் தெரியுங்களா, நீங்கள் இன்று 14 ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். 14 குவாரண்டைன் பண்ற நாள், எத்தனை நாளுங்க? 14 நாம குவாரண்டைன் பண்ணக்கூடிய நாளுங்க. அந்த 14
இவங்க சாப்பிடாம இருந்தாங்க. ஆனா பவுல் அழகாய் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் என்ன தெரியுங்களா சொல்றார் 35வது வசனத்துல, நீங்க நல்லா சாப்பிட்டு பலன் அடைஞ்சாதான் நீங்க நீந்தி அந்த கரைக்கு செல்ல முடியும், நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே எச்சரிப்புக்கு அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கிலே வருகின்ற எச்சரிப்புக்கு நாம் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இந்த கப்பலுக்கு சேதம் வந்தாலும் ஒருமே தவிர பிராண சேதம் ஒன்றும் ஏற்படாது. நம்ம நாம நம்பி இருக்கிற சில காரியங்கள்ல வேணா சேதம் வருமே தவிர நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு அவனுக்கு சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது, பிராண சேதம் வராது என்று சொல்லுகிறார். குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இன்று நாம் இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.